வணக்கம், வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் நான் இன்றைக்கி பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு போனில் சிக்கன் ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளோர் எடுத்து வச்சுருக்கேன். மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஓரிகானான்னு சொல்லுவோம் இல்லையா, பீஸா மேலே டாப்பிங்ஸ் கொடுப்பாங்களே அந்த ஓரிகானா எடுத்து வச்சுருக்கேன். சீரகத்தூள், மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு அப்படி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு முட்டை தேவைப்படும். தேவையான அளவு உப்பு, ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த பாப்கார்ன் சிக்கனை வந்து ரெண்டு சீசனிங் பண்ணி செஞ்சு காமிக்க போகிறேன். பாப்கார்னுக்கு முதல்ல இந்த மாதிரி கான் எடுத்து, இந்த மிக்சருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த சாப்பிட்ற கான் கிடையாது, நார்மலாக மிக்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் இருக்கும் இல்லையா, பிளெயினாக உள்ள இந்த மாதிரி கான் கான்ஃப்ளேக்ஸ் எடுத்துகிட்டு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்க போகிறோம். கான்ஃப்ளேக்ஸை இப்படி மிக்சியில் ஒன்று ரெண்டுமா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு பிளேட்டில் இப்படி போட்டு வச்சுக்கலாம். அடுத்து இப்போ நம்ம சிக்கனை எடுத்துட்டு முதல்ல முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறோம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம் இதோட. முட்டை விருப்பம் இல்லாதவங்க மைதா கூட சேர்த்துக்கலாம். இந்த முட்டை வந்து நல்லா பைண்டிங் ஆகிறதுக்காக தான் சேர்க்குறோம். முட்டை விருப்பம் இல்லாதவங்க மைதா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துறோம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுடலாம். எலுமிச்சம்பழம் ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஹார்டாயிரும். ஒரு அரை எலுமிச்சம்பழம் மாத்திரம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போ சிக்கன் எடுத்து முட்டை போட்டு கார்ன்ஃப்ளோர் சேர்த்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ரெண்டு சீசனிங் பண்ணிக்க போகிறதுனால இந்த இது ரெண்டையும் கலந்துட்டு இல்லை பாதி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பாதி அளவு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ரெண்டு சீசனிங் வேறு வேறு பண்ண போகிறேன். ஒன்று இந்தியன் ஸ்டைல் சீசனிங் பண்ண போகிறேன், இன்னொன்று வெஸ்டர்ன் ஸ்டைல் சீசனிங் பண்ண போகிறேன். அதனால் ரெண்டே பாதியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வெஸ்டர்ன் ஸ்டைல் பண்ணுறதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்துட்றேன். இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துடலாம். பீஸா டாப்பிங்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஓரிகானோ, அதையும் சேர்த்துருவோம். கொஞ்சம் பூண்டு சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்துட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நல்லா பிரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பொரிக்க போகிறோம். இது நல்லா கலந்தாச்சு. கார்ன்ஃப்ளோரில் இப்படி ஒவ்வொரு பீஸாக எடுத்து நல்லா தொட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மற்ற பீஸ்களையும் தொட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வெஸ்டர்ன் சீசனிங் முடித்து இந்த மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸில் நல்லா பரட்டி எடுத்து வச்சிட்டோம். இதை உடனே பொரிச்சு எடுத்தால் நல்லா இருக்காது. ஃப்ரிட்ஜில், ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் இதை வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் பொரிச்சு எடுத்தால் கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அடுத்த சீசனிங் எதுன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்தியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம். கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிறேன்.
சீரகத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லியில போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அதை பண்ண மாதிரியும் கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். ரெண்டையும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துட்டு பொறிச்சு எடுத்து காமிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லா பீஸ்லையும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விடணும். நம்ம ரெண்டாவதாக பண்ண இந்தியன் ஃப்ளேவரையும் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸ் பொடிச்சதில் தொட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஒரு ஹாஃப் அன் அவர் விட்டுறணும். இப்போது நம்ம ஃப்ரீசரில் அரை மணி நேரம் வச்சுருந்த சிக்கன் பீசஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ இதை நான் முதல்ல சீசனிங் பண்ண இந்த ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சு பண்ணேன் இல்லையா, அது ரெடி ஆயிடுச்சு. இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். உண்மை ஒன்றா எண்ணெய் நல்லா சூடானதும் போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போகிறீங்க, அப்படின்னா உள்ளே வரைக்கும் நல்லா வேகும். இப்போ நம்மளோட பாப்கார்ன் சிக்கன் இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி உள்ள பீசஸையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். பொறிக்கிறப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போகிறீங்க, அப்படின்னா உள்ள வரைக்கும் நல்லா வேகும். வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். நம்ம அடுத்து சீசனிங் பண்ண இந்தியன் சீசனிங் பண்ண பாப்கார்ன் சிக்கனையும் பொறிச்சு எடுத்துக்கிறோம். இது இந்தியன் சீசனிங் பண்ணது இப்போ போடுறேன். பாப்கார்ன் சிக்கன் ரெண்டையும் பொறிச்சு எடுத்துட்டேன். நான் எனக்கு இது ரெண்டு ஃப்ளேவரில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒன்று வந்து இந்தியன் மசாலா சேர்த்து பண்ணியிருக்கேன், ஒன்று வெஸ்டர்ன் மசாலா, ஓரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸு, கார்லிக் போட்டு செஞ்சுருக்கேன். இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும், சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மயனேஸ் இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் சாஸோட பரிமாறலாம். உங்களுக்கு விருப்பம்னா புதினா சட்னி, கார்லிக் சட்னியோட கூட பரிமாறலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள்.